வணக்கம். இது வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் சீசன். இப்போது நம்ம இன்ஸ்டண்ட்டாக மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு மாங்காயை நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ, எந்த சைஸில் வேணுமோ அது நீங்கள் உங்கள் விருப்பம் போல் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போது அது கூட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கணும், தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன், உப்பு, அப்புறம் ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்துட்டு மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். மஞ்சள் தூள் நிறையா சேர்த்துட வேண்டாம், அப்படி சேர்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் எண்ணெயில் போட்டு வறுத்து சேர்க்கணும். இப்படி இந்த மாதிரி சேர்க்கும்போது நீங்கள் ரொம்ப சேர்த்துட்டீங்க அப்படின்னா மஞ்சள் தூள் ரொம்ப வாசம் வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு இந்த மேங்கோ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மேங்கோ கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இதை எப்படி தாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நல்லா சூடானதுக்கப்புறமா நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிச்சு வரும்போது அடுப்பு சிம்மில் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்துட்டு பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், இது வெந்தயத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் இதாகிட்டு வறுபட்டு நம்மளுக்கு அந்த ஸ்மெல் வரும்போது நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிறேன் கருவேப்பிலையை எடுத்து சேர்த்துக்கலாம். நீங்கள் மஞ்சள் தூள் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் போட்டுட்டு அதை வந்துட்டு கூட சேர்க்குறதுனா சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால இப்போ சேர்த்துக்கல. இதை வந்துட்டு நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்கிற மாங்காய் இது கூட சேர்த்துக்கலாம். தாளிச்சதை சேர்த்தாச்சு, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் சீக்கிரத்துலேயே ரொம்ப ஈஸியாக வீட்லேயே நம்ம மாங்காய் ஊறுகாய் ரெடி பண்ணியாச்சு. இது வந்து இன்ஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். உங்களுக்கு அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ்லேருந்து 15 மினிட்ஸ் கூட எடுக்காது. அது நீங்கள் மேங்கோ கட் பண்ணுற அந்த ஒரு இதை பொறுத்து தான் உங்களுக்கு டைம் ஆகுமே தவிர, மற்றபடி இதோட ப்ரிப்பரேஷன் டைம் ரொம்பவுமே கம்மி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை சரியான காம்பினேஷனில் நீங்கள் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன விசேஷங்களுக்கு கூட நம்ம வீட்டிலையே இந்த ஊறுகாய் ப்ரிப்பேர் பண்ணிட முடியும். தயிர் சாதம், கஞ்சி, கம்பங்கூழ்னு எல்லாத்துக்கும் சரியான சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். உங்களோட உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.